ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் டு தமிழ் மீடியா. நான் தான் உங்களோட மிஸ்டர் எக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா எப்படி அணுசக்தி நாடாக மாறுச்சு அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பேச வரேன். இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ போதாது. ஸோ இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. சுதந்திரத்தை நம்ம எப்படி வாங்கணும்னா, சண்டை போட்டு வாங்கலை, அகிம்சை முறையில் தான் வாங்கணும். சுபாஷ் சந்திரபோஸ் என்னதான் ஒரு பக்கம் சண்டை போட்டு நாட்டை கைப்பற்றுறதுக்கு, ஆங்கிலேயர்கிட்டருந்து நாட்டை கைப்பற்றதுக்கு போராடிட்டு இருந்தாலும், நம்மளோட வெற்றி என்னவோ காந்தி தத்தா அகிம்சை முறையில் உண்ணாவிரத போராட்டம் அப்படிலாம் இருந்து பெற்றிருந்ததை தான் நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு பக்கத்தில் உண்மைன்னு சொன்னா கூட அதேவே காரணமாக காட்டி இந்தியா வந்து ஒரு கோழ நாடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சைனாவும் நம்ம கூட சண்டை போட்டு நம்ம நாட்டை மொத்தமாக கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சண்டைகள் நம்ம கூட பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுல எல்லாமே உங்களுக்கே தெரியும். பாகிஸ்தான் ஒரு பக்கம் நம்ம கிட்ட காஷ்மீரை கேட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும் சரி, சைனா ஒரு பக்கம் சண்டை போட்டு அருணாச்சல பிரதேசம் என்னோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதா சரி, இது வந்து பல காலமா நடந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருந்தப்போ யாருக்குமே எந்த ஐடியாவுமே வரல. நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு நிறைய ஆயுதங்கள் இல்ல, அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு ஒண்ணு வந்து அந்த காலகட்டத்துல பிரைம் மினிஸ்டராக இருந்த நேருக்கு வந்து ஐடியா வருது. அப்போ இங்கிலாந்துல நியூக்ளியர்ஸ் ரிசர்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹோமி பாபா அப்படிங்கிறவர் அங்க வந்து இந்தியாவுக்கு கிளம்பி வராரு. நல்ல நேரமா அவர் வந்த உடனே அவரை இந்தியன் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பண்ணி இருக்கிறதுலேயே ஹையர் ஆஃபீஷியல் அவரை போட்டு அவரை நியூக்ளியர் ரிசர்ச்சுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ண சொல்லி அதுக்கு தேவையான பணம் ஆள் எல்லாத்தையுமே அவர் வந்து ப்ரொவைட் பண்றாரு. ஸோ ஃபுல் ஃபோர்ஸ்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நியூக்ளியர் பாம் அது செய்யறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் தேவை, யுரேனியம். அது எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவில எங்கேயுமே கிடைக்காது. சரி ஓகே, நியூக்ளியர் வெப்பனை நம்ம பேசாம வெளிநாட்டுல இருந்து வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. அது என்னதான் ஒரு பக்கத்துல கொஞ்சம் பாசிபிளா இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பனை வாங்குற நாடுக்கே நம்ம அதை திருப்பி ஆப்படிக்கிற மாதிரி ஏவுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது வேணாம், இந்தியாவிலேயே தயாரிப்போம், யார் தெய்வம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சா யுரேனியம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், யுரேனியம் மற்ற நாட்டில இருந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சா, மற்ற நாடு யுரேனியம் நமக்கு தரும்போது ஒரு ட்ரீட்டி போட்டுருவாங்க, நீங்க யுரேனியத்தை எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற புளூட்டோனியம் தோரியம் கிரிப்டானியம் இது எதையுமே வேற ப்ராசஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அது அப்படியே சிமெண்ட் காங்கிரீட் மாதிரி போட்டு அதுக்குள்ள போட்டு கடல் கடியில புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சைன் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால அதுவும் யூஸ்லெஸ். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, இந்தியாவிலேயே நிறைய இடங்கள்ல யுரேனியம் கிடைக்கும், அதெல்லாம் தோண்டி எடுத்து பண்ணலாம் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் அதுக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க. மற்ற நாடுகள் எதுவுமே நியூக்ளியர் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து பூமியின் அழிவுக்கு வந்து ஒரு காரணமாயிரும் அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே இல்லை, இந்தியா வந்து டிஃபென்ஸ்க்காக ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது யாருக்குமே தெரியாம 100% ஃபுல் சீக்ரெட்டா நேரு தலைமையில் ஹோமி பாபா எல்லா ரிசர்ச்சும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு சைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணு உலையையும் கட்டுறாங்க. கட்டி அதுல வந்து நியூக்ளியர் ரியாக்டர்லாம் வச்சு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கட்டமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான யுரேனியம் எல்லாம் கிடைச்சிருது. சரி ஓகே, யுரேனியம் கிடைச்சாச்சு, நியூக்ளியர் பாம் வெடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பா அதுல புளூட்டோனியம் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யுரேனியம் சில ப்ராசஸ் மூலியமா அதை ஹீட் பண்ணி பம்பார்ட் பண்ண வச்சு அதை உடைச்சோம்னா அதுல இருந்து தோரியம் கிரிப்டானியம் புளூட்டோனியம் அப்படின்னு நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல வந்து புளூட்டோனியம் தான் பாம்புக்கு தேவை. ஸோ எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அணுகுலையை கட்டி அதுலேருந்து வர்ற எல்லா கழிவுகளையும் எடுத்து ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க. ஏன் ஒரே நேரத்தில் கிடச்சிடாது அப்படின்னா இல்லை, ஏன்னா அந்த நேரம் நம்மளோட ஃபெசிலிட்டியை ரொம்ப குறை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் உடனே எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட அதுக்கான ஃபார்முலா கிடையாது. அந்த ஃபார்முலாவை நெட்டில் சமையல் செய்யறது அப்படின்னு நமக்கு கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட யாரும் எந்த நாடும் தரவும் மாட்டாங்க. ஸோ வந்து இதை முழுக்க முழுக்க நாம தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமி பாபா தலைமையில பாபா ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சென்டரை நிறுவுறாங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து எல்லாருமே முழு முயற்சியோட கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு, இனிமே நம்ம வந்து பாம்பை வெடிக்க வச்சிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி 1964 நேரு இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற பிரைம் மினிஸ்டர் வந்து அதுல வந்து ரொம்ப இன்வால்வா இல்ல. சரி ஓகே, அது இந்தியால இருக்கிற மற்ற பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணுவோம், இது வந்து இப்போதைக்கு ஒரு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வேற பக்கம் போக நியூக்ளியர் ரிசர்ச் அப்படியே கீழே இறங்குது. லக்கிலி அண்ட் அன்லக்கிலி அவர் சீக்கிரமாவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட அயன் லேடியான இந்திரா காந்தி அம்மையார் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டரா வராங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லா முழு முயற்சிகள்லையும் நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான முழு முயற்சிகளே அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள்லயே நியூக்ளியர் நான் ப்ரொவோஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எல்லா நாடுகளும் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்போதைக்கு நியூக்ளியர் வெப்பன் எந்தெந்த நாடுகள்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வச்சிருந்தா போதும், இதுக்கப்புறம் எந்த நாடுகளும் டெஸ்ட் பண்ணவும் கூடாது,
புதுசா கண்டுபிடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி எல்லா நாடுகளும் சைன் பண்ணாங்க, ஆனா இந்தியா சைன் பண்ணல. பீஸ் பீஸ்னு சொல்லிட்டு இருக்க இந்தியாவே சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் ஒரு பக்கமா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது இந்தியா முழு முயற்சியில அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் புத்தர் தெரியும், அவரும் நம்ம காந்திய மாதிரி, சாரி காந்தியும் நம்ம புத்தர மாதிரி அகிம்சை வழியை தான் விரும்புவாரு. ஸோ புத்தருக்குன்னு ஒரு நாள் உண்டு, மே 18 அந்த அமைதியை கொண்டாடுறதுக்காக புத்தரை வந்து வணங்குவாங்க. நம்ம அன்னைக்கே வந்து நம்மளோட நியூக்ளியர் பாம்பை வெடிச்சு மற்றவங்களுக்கு வந்து நாங்கள் அமைதியான நாடு தான், ஆனால் எங்களோட டிஃபென்ஸ்க்காக நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நாங்கள் இதை பயணப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக அதை காட்டலாம். அதுக்கு கரெக்டான டேட் மே 18 புத்தருக்காக அமைதியை கொண்டாடுற நாள், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த 1974 சக்சஸ்ஃபுல்லாக பாம்ப் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா, அவங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணாலும் அந்த நியூக்ளியர் பாம்பை ஒரு ஃப்ளைட்லேயோ மிசைல்லையோ வச்சு நம்ம இன்னொரு நாடு மேலே ஏவுற லெவலுக்கு அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது. மோர் ஓவர் நம்ம கிட்ட ஃப்ளைஜெட்ஸ் கூட கிடையாது அந்த நியூக்ளியர் பாம்பை தூக்கிட்டு போய் ஒரு நாட்டில் சும்மா போடணும்னா கூட. ஸோ அன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சாலும் கிட்டத்தட்ட அது ஒரு பாதி சக்சஸ் தான், ஃபுல் சக்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உலகம் முழுவதுமா உள்ள எல்லா நாடுகளுமே நம்மளை பேன் பண்ணிடுறாங்க. பெட்ரோல் தர நாடு பெட்ரோல் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு லோன் தர உலக வங்கி நம்மளை தடை பண்ணிட்டாங்க, ஜப்பான் சைனான்னு எல்லா நாடுகளும் நமக்கு லோன் சாங்ஷன் பண்ணுற எல்லா நாடுகளுமே நம்மளை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது எல்லாம் முன்னக்கூட்டியே நடக்கும்னு தெரிஞ்சே நியூக்ளியர் டெஸ்டிங்கை பண்ணாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லாக எதிர்த்து நின்று அந்த பேன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியவும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவி அடிக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனோ இல்லை ஃப்ளைஜெட்ஸோ கிடையாது. அதுக்கப்புறம் 1998 ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. அது என்ன, யாரால நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவோட மதிப்பு எப்படி மாறிச்சு உலகத்தையும் பார்வையில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு உள்ள வீடியோ இதோட கண்டினியூட்டி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், மறக்காம நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி அடுத்தடுத்து நிறைய நியூஸஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் எக்ஸ்ல மிஸ்டர் எக்ஸ். பை.